வெல்கம் டு சென்னை சார். கேட்டிருந்தா நல்ல போட்டோவா கொடுத்துருப்பேனே சார். உங்க ஃபைல பார்த்தேன் சார், 6 ட்ரான்ஸ்ஃபர், 4 ப்ரமோஷன், 37 என்கவுண்டர். உங்களுக்கு கீழே வேலை செய்யறது இந்த தொப்பியில இருக்கிற 3 சிங்கம் மட்டும் இல்ல சார், தெரியாம இருக்கிற அந்த 4வது சிங்கமும் தலையை நிமிந்து தைரியமா சுத்தும் சார். சிட்டியில கொஞ்சம் டிராபிக் அதிகம் சார், கிரிமினல்ஸ் கூட இங்க அதிகம் நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு சார், நம்ம சிட்டிக்கு இருக்கிற பெரிய தலைவலி அந்த பப்பி சார். பப்பி கெஞ்சறதே சாவுக்கு முன்னாடி தாண்டா, கொடுக்கறியா இல்ல சாவறியா? டேய், எனக்கு சொந்தமானத எவன் அதை எடுத்துக்கிட்டான், அவனுக்கு சொந்தமானத அவனையே கொண்டு வாங்குவேன். பைலட்டாவோ பயங்கரமா சொன்னேன், ஆனா பேக்ரவுண்ட் தான் உனக்கு தெரியல. லோக்கல்ல இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னா, நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, அவன் தான் தாதா. இவன் பேரு முருகன், தாதாவுக்கு ஹோல் அண்ட் சோல் இவன் தான். இவன் பேரு பாட்ஷா, தாதாவோட ரைட் ஹேண்ட். இவன் தான் தாதாவோட தம்பி, தாதா கண்ணுனா இவன் புல்லட். இவன் தான் தாதா, இந்த நெட்வொர்க்குக்கு ஹெட். ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக்ஸ், கேசினோஸ், மணி லாண்ட்ரிங், வெப்பன்ஸ், இந்த மாதிரி நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் நார்மலாவே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பான். இப்ப எனக்கு உங்க மேல ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சு சார். நீங்க உங்களோட என்கவுண்டர் இந்த பப்பி மேல ஆரம்பிச்சு அந்த தாதா கிட்ட பினிஷ் பண்ணுவீங்க. ஆம் ஐ ரைட் சார்? கூல் கூல், இந்த ஸ்டார் எல்லாம் பார்த்து ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. சின்சியரா டியூட்டியை பார்த்தோம், அப்புறம் உயிரே போயிடும். அதே சின்சியரா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்தோம்னா ப்ரமோஷன் கிடைக்கும் சார். அப்படின்னா அவங்களை கொள்ள ஆள் இல்லையா சார்? உறப்புன்னு ஒன்னு இருந்தா இறப்பும் இருக்கும், ப்ராப்ளம்னு ஒன்னு இருந்தா சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். பப்பி தாதா கதையை முடிக்கிறதுக்கு மீச முளைச்ச மிசைல் மாதிரி எவனாவது ஒருத்தன் எங்கேயாவது கண்டிப்பா இருப்பான். இந்த 5th ஃப்ளோருக்கும் 6th ஃப்ளோருக்கும் கனெக்ட் பண்ணி. ரவி சார், எப்படி இருக்கீங்க? கௌதம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டர்ஸ், நல்லா தான் இருக்கு. இந்த ஃபீல்டில் உங்கள் கம்பெனிக்கு உண்மையிலே நல்ல பேர் இருக்கு. நீங்கள் பரத் கன்ஸ்ட்ரக்ஷன், பரத் ரெட்டி. பரத் கன்ஸ்ட்ரக்ஷனா? லாஸ்ட் மந்த் ஒரு பிரிட்ஜ் உடஞ்சி நியூஸில் வந்தது 2, நியூஸ் ஒன்ஸில் மறைஞ்சு போனது 22. நீங்கள் எங்கே? இங்கே அது ஒன்றும் இல்லை ரவி சார், அம்பத்தூரில் ஒரு வெஞ்சர் கட்டி முடித்தோம். சிமெண்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னு கலப்படம் பண்ணோம். எங்களுக்கு இருக்கிற பேட் நேமுக்கு ஒரு ஃப்ளாட் கூட சேல் ஆகலை. அதுக்கு இதில் ஒரு கையெழுத்து போட்டேன்னா எங்கள் ஃப்ளாட்டுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனி போர்ட வச்சுருவோம், சேல்ஸ் பீக்குக்கு போயிடும். இதோ கையெழுத்து போடு. கழுத்து கீழே கத்தி, பாயிண்ட் பிளாங்கில் கன்னு வச்சா தான் வேலையாக நினச்சி வந்தேன்டா. இவர் என்னடா இவ்வளோ ஈஸியாக கையெழுத்து போட்டாரு? டேய், கையெழுத்து போட்ட அளவுக்கு ஈஸி இல்லடா நீ இங்க இருந்து வெளியே போறது. அப்படியா? உள்ள வந்தவனுக்கு வெளியே போக தெரியாதா என்ன? இந்த பேப்பர்ஸோட நீ கேட்ட தாண்டிட்டா அது உனக்கு தான். கேட்டா ஸ்டேட்டா? கேட்ட தாண்டாலே ஆல்மோஸ்ட் ஸ்டேட்ட தாண்ட மாதிரி தாண்டா. கிளாரிட்டியா சொல்றேன், கேட்டு. என்ன தாண்டா கேட்டது?
ஹேய் அடிச்சு தூக்குடா. யாருங்க நம்ம பையன் கையால அடி வாங்கிட்டு இருக்கா? அவனா பில்டர் பரத் ரெட்டின்னு. இங்க பார்க்கண்ணா, சிங்கத்தையும் சுனாமியும் பார்க்கும்போது ஹூ ஆர் யூ ஹவ் ஆர் யூலாம் கேள்வி கேட்க கூடாதுரா. சிம்பிளா ஓடி போயிடணும். ஓகேவா? ஓடிப்போ. எங்கடா ஓடி போறது? இப்பவே அந்த பேப்பரை வாங்கிட்டு வெளியில போறோம் பாக்குறியா? நான் அடிப்பியா? பேப்பர்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக நான் அடிக்க மாட்டேன்டா. வேற தப்பு ஏதாவது பண்ணா மட்டும் நீ அடிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பைத்தியக்காரன் தப்பு பண்ணுவானா? குடுறா. வாங்கடா போலாம். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிருக்கு கேடுன்னு தெரியாதாடா? ஏன் சிகரெட், ஏன் லைட்டர், ஏன் லங்ஸ், உனக்கு பிரச்சனை? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? சூப்பர். புரியல, அவன் வெளியே வேற மாதிரி நடந்துக்கிறான் புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. எனக்கு தெரிய மாட்டீங்க.